Hi friends, Uma here. இன்னைக்கு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப ஈஸியான எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு செல்போன் ஸ்டாண்டு தாங்க. என்கிட்ட ரெண்டு மூணு நாளா ஒரு ரெண்டு மூணு பசங்க வந்து, மேம் எனக்கு ஒரு செல்போன் ஸ்டாண்ட் எப்படியாவது சொல்லி கொடுங்க மேம், நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை கேட்கும் போதெல்லாம் ராத்திரி தூக்கமே வர்றதில்லை. அப்போ ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி செல்போன் ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். யோசிச்சுட்டே இருக்கும்போது என் பையன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், என்னடா பண்றது அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து செய்யலாமேனு சொல்லி க்ளூ கொடுத்தா பாருங்க, உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அவ்வளவுதாங்க. இது எப்படி பண்றதுன்னு இப்ப பாக்கலாம். பாருங்க, ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ், நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்குவோம் தானுங்க, அந்த ஒரு பாக்ஸ், ஒரு தூக்கி போடுற ஒரு பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன், வேற ஒண்ணும் எடுக்கல. எடுத்துட்டு நம்ம பாக்ஸ் கரெக்டா வந்து சென்டரிங் பாத்துக்கணும். இப்படி சென்டரிங் பாத்துட்டு பென்சிலால மார்க் பண்ணிக்கிட்டு கத்தி இருக்கு பாருங்க, கத்தி வந்து நார்மலா கட் பண்ணாலும் கட் பண்ணும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சில பேருக்கு, அதனால அடுப்பு கிட்ட வச்சு சூடு பண்ணி டக்குன்னு இப்படி போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓட்ட போட்டுடலாம். வேற ஒரு வழியும் இல்லைங்க, வேற ஒரு வேலையும் கிடையாது. அவ்வளவுதான். இப்போ இந்த பாக்ஸ் வந்து செல்போன் ஸ்டாண்ட் ஆயாச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? நான் இப்ப போனை நிறுத்தி காமிக்கிறேன் பாருங்க. அவ்வளவுதான், செல்போன் ஸ்டாண்ட் ரெடி, வேற ஒண்ணும் வேண்டாம். ஆனா இப்ப வர்ற போன் எல்லாம் கொஞ்சம் வெயிட்டா இருக்குது இல்லீங்க, அதனால நம்ம வந்து கொஞ்சம் பருப்பு அரிசியோ மண்ணோ கோலப்பொடியோ ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வச்சீங்கன்னா இது எங்க வச்சாலும் நிக்குங்க. எந்த இடத்துல ஹைட் வேணும்னா ஒரு நாலஞ்சு புஸ்தகம் அடுக்கி வச்சு அதுக்கு மேல வச்சுக்கோங்க. கீழையா வேணும்னா இந்த பாக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப நான் எதுக்கு வந்து அரிசியை ஃபில் பண்ணேன் தெரியுமா? அரிசி வந்து ஒரு ஐஸ்வர்யம் மிக்க சாமானுங்க, அது எல்லாத்துக்குமே நல்லது. நம்ம சாமி வைக்கும் போது கூட கீழே அரிசி வச்சுதானே வைப்போம். அதனால நான் இப்ப இன்னும் செல்போன் ஸ்டாண்ட் நான் வாங்கினது கிடையாது, நான் செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு என் பையன் புதுசா ஒரு ஐடியா சொன்னப்புறம் டக்குனு கிளிக் ஆச்சு, சரி இன்னைக்கே செஞ்சு பாத்துடலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஒன்னும் இல்லைங்க, பாக்ஸ சும்மா உடச்சது தாங்க சைடுல, போனை நடுவுல நிறுத்தியாச்சு, செல்போன் ஸ்டாண்ட் ரெடி ஆச்சு. இப்ப இதை இப்படியே நம்ம யூஸ் பண்ணா பாக்குறதுக்கு வந்து ஒரு நல்ல லுக் இருக்காது. அப்ப நம்ம இதனை இதை டெக்கரேட் பண்ணிட்டு அப்புறமா யூஸ் பண்ணோம்னா நல்ல வர்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். எங்க அம்மா எப்பயுமே சின்ன வயசுல சொல்லுவாங்க, இருக்கிறத நல்லா வச்சு பாத்துக்கணும், பாக்குறதுக்கு அழகா இருக்கணும் எது ஆனாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களோட அருமை தெரியலீங்க. இப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களை நினைச்சிட்டு இருக்கோம். அதனால தயவு செஞ்சு யாரெல்லாம் யாருக்கெல்லாம் அம்மா இருக்காங்களோ அம்மா கிட்ட இருந்து என்னெல்லாம் கத்துக்க முடியுமோ அதெல்லாம் கத்துக்கோங்க. அவங்க அவங்க சொல்ற புத்திமதி எல்லாமே ஒரு இன்சிடென்ட் இல்லாட்டி ஒரு நாளைக்கு யூஸ் ஆகுங்க. அதுக்குதான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்களோ என்னவோ, அந்த அதுல முதல் மாதா மாதா தாங்க வர்றாங்க. அவங்க சொல்லி தந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாலே நீங்க லைஃப்ல முன்னேறிடுவீங்க. சரி, நம்ம இப்ப எப்படி இதை டெக்கரேட் பண்றதுன்னு பாக்கலாம். இப்போ இந்த ஸ்டாண்டுக்கு நான் சும்மா ஒரு துண்டு பிளாக் சார்ட் என் கையில இருந்துச்சுங்க, அந்த துண்டு சார்ட்டை வச்சுதான் டெக்கரேட் பண்ண போறேன். இப்போ இந்த சைடுல கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க, சுத்து பக்கத்துலயும் கொஞ்சம் கிரிப்பும் கொடுக்குங்க. இந்த மாதிரி ஒட்டும் போது கொஞ்சம் கிரிப்பும் கொடுக்கும். அவ்வளவுதாங்க. இந்த ஒட்டிட்டு சும்மாவே இருந்தா பாக்கிறதுக்கு அழகா இருக்குமாங்களா? இருக்காது. அப்ப நம்ம ஏதாவது டெக்கரேட் பண்ண கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் இல்ல செல்போன் ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு மனசுக்கு தோணிச்சுங்க. இப்ப எப்படி டெக்கரேட் பண்றது இன்னொன்னு பாக்கலாம். ஒட்டியாச்சுங்க, அவ்வளவுதான். இப்போ நான் வந்து சிடி இருக்குது இல்லீங்களா, என்னோட பழைய சிடி எல்லாம் நான் வந்து தூக்கி போடலங்க. இன்னும் அது எப்படாவது யூஸ் ஆகும் ஆகும் சொல்லிட்டு உடச்சு போட்டு வச்சிருந்தேன். கொஞ்சம் எல்லாம் அந்த இந்த மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸா உடச்சிருந்தேங்க. எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாமே, பாக்குறதுக்கு அழகா இருக்கு, பல பலான்னு இருக்கு இல்லன்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன். இப்ப இந்த பீசஸ் வந்து இப்ப இதுக்கு யூஸ் ஆகுதுங்க, எப்படின்னு பாக்கலாமாங்க.
நீட்ட நீட்டமா இருக்கிற ஷேப்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து சின்ன பிட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் முதல்ல சிடியில வரைஞ்சி வரைஞ்சி சும்மா எதுக்காவது இருக்கட்டுமே சொல்லிட்டு கட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த பீசஸ் தாங்க இப்ப யூஸ் ஆகுது. இப்ப பாக்கலாம் எப்படி டெக்கரேட் பண்றதுன்னு. சும்மா ஒரு பிளவர் மாதிரி இப்படி இப்படி ஒரு அஞ்சு போட்டுக்கிட்டீங்கன்னா அதுல ஒன்னொன்னு ஒட்டுனா போதுங்க. இதுக்கு ஸ்பேஸ் பத்தலைங்க, அதனால மூணு ஒட்டிட்டு ரெண்டு சின்ன பீசஸ் எங்கேயாவது இப்படி ஒரு ஃப்ளவரா கிரியேட் பண்ணிக்கலாம். சும்மாவே நாலு பீஸ் ஒட்டிருக்கேங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி சுத்து பக்கத்திலயும் இன்னொரு சைடு ஆப்போசிட் சைட்லயும் கூட ஒரு நாலு லைன் போட்டுட்டு ரெண்டு கடைசியில பாருங்க எவ்வளவு அழகா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா பல பல பலன்னு இருக்கு. இப்போ இந்த சைடும் அந்த மாதிரி கேப் இருக்கிறதுனால அங்கங்க ஒண்ணு ஒட்டிக்கோங்க. அரிசியும் இருக்கிற சாமான வச்சு டிசைன் பண்றதுக்கு நமக்கு தெரியணும். குழந்தைங்களுக்கும் அது கத்து கொடுக்கணும். எல்லாமே புதுசு புதுசா வாங்கி கொடுத்து பழக்கிட்டோம்னா அவங்களுக்கு அவங்களோட மூல ஒர்க் ஆகாது. என்ன இருக்கிறத வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்னு முதல் கத்து கொடுத்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியா நம்ம இருக்க கத்து கொடுத்தோம்னா நம்ம வந்து லேண்ட்ஃபில்ஸே கிரியேட் ஆகாதுங்க. எந்த பிளாஸ்டிக் சாமானமும் குப்பைக்கு போகாது. நம்ம வந்து இயற்கைய வந்து கெடுக்கவே மாட்டோங்க. நல்லா நம்ம இயற்கையோட ஒன்றி இருக்கலாங்க. இது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ங்க. யூஸ் அண்ட் த்ரோ வேஸ்ட் மெட்டீரியல வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு செல்போன் ஸ்டாண்ட் பண்ணிருக்கோங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இத வர்க் பண்ணி பார்த்துட்டு எல்லாரும் நல்லா இருந்துச்சுன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இப்ப நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த செலவு உங்களுக்கு மிச்சங்க. எல்லாருக்கும் யூஸ் ஆகுங்க. நன்றி, வணக்கங்க.